புதியதாக அமைக்கப்பட்டிருக்கும் 11 உறுப்பினர்கள் தற்பொழுது துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தற்பொழுது வந்து வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். தமிழரசி, கூடுதல் விவரங்கள். ஷர்மினா, அதாவது நாளை தமிழகத்தில் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுக புதியதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு குழுவுடன் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதியதாக அமைக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டு குழுவுடன் இடம்பெற்றுள்ள 11 உறுப்பினர்களுடன் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். தமிழரசு, விவரங்கள். ஷமீனா, அதாவது இன்று காலை நடைபெற்ற அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பை வெளியிட்டார். அதே போல வழிகாட்டுதல் குழுவும் அறிவிக்கப்பட்டு அதற்கான உறுப்பினர்களையும் 11 பேர் கொண்ட உறுப்பினர்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இந்த சூழலில் இந்த வழிகாட்டு குழு இடம்பெற்றிருக்கக்கூடிய 11 பேர் தற்போது உறுப்பினர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் இப்போ துணை முதலமைச்சர் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இல்லத்தில் வந்திருக்கின்றனர். இந்த சந்திப்பு கடந்த சில நாட்களாகவே, அதாவது அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற ஒரு சர்ச்சை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்து வந்தது. கடந்த சில மாதங்களாகவே இந்த பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பிரச்சனை என்பது உச்சகட்டத்தை எட்டியது. கடந்த சில நாட்களாக அமைச்சர்கள் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இரண்டு தரப்பிலும் மாறி மாறி பேசி வந்தனர். இது கட்சியினர் மத்தியில் ஒரு அச்சத்தையும் அதே போல கட்சியில் பிளவு ஏற்பட்டது என்பதையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இந்த சூழலில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒருவர் அறிவிக்கப்பட்டு தற்போது தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல துணை முதலமைச்சரின் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கியமான கோரிக்கை என்பது வழிகாட்டுதல் குழு அமைக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. மேலும் அந்த வழிகாட்டுதல் குழுவிற்கு முழு அதிகாரம் வேண்டும், அது வந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்பதிலும் அவர் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தார். இதனமாகவே கடைசி வரை இந்த பேச்சுவார்த்தை என்பது இருந்து வந்தது. இந்த சூழலில் இந்த வழிகாட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, அவர்களுடைய பதவி காலம் என்ன, அவர்கள் எப்படி நியமிக்கப்படுவார்கள், அவர்கள் நீக்கப்பட வேண்டும் எனில் அவர்கள் எவ்வாறு நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த வழிகாட்டுதல் குழுவுக்கான உரிமைகள் என்ன, அதற்கான அதிகாரங்கள் என்ன, அதனுடைய பொறுப்புகள் என்ன என்ற இது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதில் மிக முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அதே போல நீண்ட நாள் இருந்தக்கூடிய பிரச்சனை அதாவது முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு இடையே பிரச்சனை என்பது கட்சியினர் மத்தியத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருந்தது. எனவே இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இவர்களுடைய சந்திப்பு என்பது தற்போது அமைந்திருக்கிறது. இருவரும் சந்தித்து வருகின்றனர். நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனைக்கு தற்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும்
கட்சியினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இரு பிரிவினராக இல்லாமல் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழலை இரு தரப்பினருக்கும் ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தும் விதமாகவும் தற்போது இந்த சந்திப்பு என்பது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. சமீனா. தற்பொழுது இந்த 11 பேர் உறுப்பினர்கள் வழிகாட்டுதல் குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக இவர்களுக்கான திட்டமிடல் ஏதேனும் வகுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்பொழுது அது குறித்து முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே அதிமுக மாவட்ட வாரியாக அதனுடைய செயலாளர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த 11 பேரை கொண்ட குழுவானது எந்தெந்த அதிகாரங்கள் இவர்களுக்கு வழங்கப்படவிருக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழரசி? ஷமீனா, அதாவது இன்று வழிகாட்டுதல் குழுவிற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான, அதிமுகவை பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த சூழலில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டாலும் கூட இதற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் என்பது பெறப்பட வேண்டும், அளிக்கப்பட வேண்டும். எனவே பொதுக்குழு எப்போது து என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. மேலும் தற்போது கொரோனா காலகட்டம் என்பதன் காரணமாக இந்த பொதுக்குழுவில் ஏறக்குறைய 2800 பேர் அதிமுக பொதுக்குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். எனவே அவர்களை அனைவரையும் ஒன்றிணைத்து பொதுக்குழு நடத்துவது என்பது ஒரு கடினமான சூழல். எனவே எப்படி பொதுக்குழுவை நடத்துவது, எவ்வாறு பொதுக்குழுவை நடத்துவது, அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தராவது என்பதும் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பு என்பது கட்சியினர் மத்தியில் பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஓபிஎஸ் இபிஎஸ் என இரு தரப்பிலும் ஒரு பிளவு என்பது ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளிலும் ஒருவருக்கு சாராக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டுவது, அதே போல மற்றொரு பகுதியில் இவ்வாறு இரு தரப்பினருக்குள்ளேயே ஒரு மோதல் போக்கு ஒரு என்பது இருந்து வந்தது. எனவே இவற்றை சரி செய்ய வேண்டும். கட்சியினர் அனைவரும் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பிளவு என்பது நீங்கி ஒரு சமரசம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை கட்சியினர் உணர்ந்து கொள்ளும் வகையில் இந்த சந்திப்பு என்பது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இருவரும் இந்த சந்திப்பின் மூலம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் இந்த சந்திப்பின் மூலம் இருவரும் வாழ்த்துக்களை இதில் பரிமாறிக்கொள்கின்றனர். அதே போல தேநீர் விருந்து என்பது துணை முதல்வர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த துணை முதலமைச்சரும் வழிகாட்டுக்குழு உறுப்பினர்களும் அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக இப்போது இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கிறது, ஒரு சமரசத்தை எட்டியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும், அதே போல பொதுக்குழு அடுத்த கட்டமாக கூட்டுவது, இந்த வழிகாட்டு குழுவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது, மேலும் இந்த வழிகாட்டு குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரங்கள் மற்றும் அவர்களுடைய அந்த வழிகாட்டு குழுவுக்கு எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து ஒரு ஆலோசிக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் தற்போது கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய துணை முதல்வரத்தில் நடைபெற்று வருகிறது. மிக நீண்ட காலமாக கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவில் எழுந்த ஒரு சர்ச்சை, ஒரு விவாதம் என்பது தற்போது ஒரு முற்று பெற்றிருக்கிறது. சமீனா. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல் குழுவுடன் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்டும் தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.